ஒரு அஞ்சாறு இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய சிக்கன் பள்ளிப்பாளையம், அது எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வாங்கின சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரை கிலோக்கான ரெசிபி தான் பண்ண போகிறேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு வரமிளகாய் 1 கை அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கனை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் ஒரு லிட்டை போட்டு மூடி அதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த வரமிளகாயோட காரம் நல்லா சிக்கனில் இறங்கி அந்த சிக்கனோட கலரே மாறி. இது பள்ளிப்பாளையம் சிக்கன் தாப்பா அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இன்கிரீடியன்ஸ் அது வந்து அந்த தேங்காய். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அந்த சிக்கன் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த சிக்கன் கூட அந்த தேங்காவும் நல்லா குக் ஆகும். ஃபைனலாக வாசத்துக்கு கொத்தமல்லி அப்படியே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அந்த ரசத்துக்கோ இல்லை தாலுக்கோ வச்சு சைடிஷாக சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும்.